அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு போயிட்டுருக்கோம். இந்த கமுதியில் ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டையை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பேருந்து வசதின்னு பார்த்தோம்னா, மதுரையிலேருந்து இருக்குது முதுகுளத்தூர், காரைக்குடி, திருப்பத்தூர், விருதுநகர், தூத்துக்குடி, இப்படி பல ஊர்களிலிருந்து பேருந்து வசதி இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து இந்த கோட்டையை நம்ம பார்த்துட்டு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு கோட்டை இருக்குது, அதை பக்கத்தில் நம்ம வந்திருக்கோம். இந்த கோட்டை வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் வந்து குண்டாட்டினுடைய மேட்டுப் பகுதியில் கட்டப்பட்டனால தான் இங்கே வந்து கோட்டை மேடு அப்படின்ற இந்த பகுதிக்கு பேர் வந்திருக்கு. இந்த கமுதி அப்படின்ற ஊர் வந்து கவின்மிகு முல்லை திருநகர் என்ற ஊரினுடைய சுருக்கம் தான் கமுதி. இதுதான் அந்த கோட்டையினுடைய நுழைவாயில், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கமுதி கோட்டையினுடைய நுழைவாயில். இப்போ நம்ம அந்த கோட்டைக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு வரிசையை பார்ப்போம் வாங்க. இதுதான் அந்த கோட்டை, கமுதி கோட்டை சிதலம் அடைந்த நிலையில் தான் இருக்குது. இப்போ நம்ம அந்த கோட்டையினுடைய நுழைவாயில் உள்ளே தான் போகிறோம். இந்த நுழைவாயிலினுடைய இடதுபுறத்தில் தொழில் துறையினுடைய ஒரு கல்வெட்டு இருக்குது, அதை பற்றி பார்ப்போம். தமிழக தொல்லியல் துறையின் மூலமாக வந்து ஒரு கல்வெட்டு வச்சுருக்காங்க இந்த கோட்டையை பற்றி. இப்போ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, தமிழக தொல்லியல் துறை ஒரு கல்வெட்டு இந்த கோட்டையை பற்றி வச்சுருக்காங்க. யார் கட்டினது என்ன அப்படின்ற வரலாறு, தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இரண்டு கல்வெட்டு தமிழக அரசு தொழில் துறையின் மூலமாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த நம்ம கோட்டையை பற்றி நம்ம ஒவ்வொன்றா வரிசையாக உள்ள போய் பார்ப்போம். அங்கே கோட்டைக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கமுதி கோட்டை அப்படின்றது ஆட்சி செய்த முத்து விஜய ரகுநாத சேதுபதி என்ற உடைய தேவர், அவரோட ஆட்சி காலத்தில் கிபி 17 நூற்றாண்டில் தான் இந்த கமுதி கோட்டை கட்டப்பட்டிருக்கு. சுமார் 300 ஆண்டுக்கு மேலே பழமையான ஒரு கோட்டை இது. இந்த கோட்டையோட அமைப்பானது வட்ட வடிவில் இருக்கும். பெரும்பாலான கோட்டை வந்து சதுரமாகவோ செவ்வகமாகவோ தான் கோட்டை கட்டுவாங்க. ஆனால் இந்த கமுதியினுடைய கோட்டை வந்து வட்ட வடிவில் ஒரு விளையாட்டு மைதானம் போல கட்டிருக்காங்க. அந்த கோட்டையோட முழுமையான தோற்றத்தை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த கோட்டையினுடைய முழுமையான தோற்றம், படை வீரர்கள் வந்து பாதுகாப்பு பணிக்காக நின்றுருக்காங்க. இதில் பீரங்கி வச்சு வைக்கப்பட்டதாகவும் வரலாற்று குறிப்பு சொல்லப்படுது. நம்ம ஒவ்வொரு கண்காணிப்பு கோபுரமும் பார்ப்பாங்க. கோட்டையை கண்காணிக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்கேன். இது வந்து முதலாவது கண்காணிப்பு. உள்ள கோட்டையினுடைய நுழைவாயில் நுழைஞ்சது இடதுபுறமாக இருக்கக்கூடிய முந்தைய ஒரு கண்காணிப்பு கோபுரம். இதுக்கு படிக்கட்டு வச்சுருக்காங்க. இந்த கோட்டை வந்து முழுக்க முழுக்க செங்கற்கள் கலாயம், இந்த சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கற்களாக கட்டப்பட்ட கோட்டை இது. 20 உயரமும் ஒரு 4 அகலமும் கொண்ட 2 பாதுகாப்பு கொண்ட இந்த கோட்டை. இந்த கோட்டையில் இந்த 7 கண்காணிப்பு கோபுரத்து வழியாக தான் படை வீரர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் இருந்திருக்காங்க. இதுதான் அந்த இது, இந்த இடத்துல இருந்து தான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம கோட்டையினுடைய மேல் பகுதிக்கு வந்துட்டா, இதனுடைய கோட்டையினுடைய மேல்பகுதியில் உள்ள சுற்றுப்புற சுவர். இந்த இடத்துல பீரங்கி வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது, ஆனால் இப்போ அதுக்கான அடையாள குறிகள் இல்லை. இந்த பீரங்கியில் எதுவும் இங்கே இல்லை. இப்போ
இந்த கோட்டையினுடைய உயரமான மதில் சுவர் மேலே தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். மேல்புறத்தில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இது வந்து கோட்டையினுடைய முதலாவது பாதுகாப்பு ஏழு இருக்குது. இப்போ ஒன்றாவது கோபுரத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கோம். இந்த கோட்டையினுடைய கிழக்கு புறமாக பார்த்தோம்னா கமுதி தனி ஆயுதப்படை வளாகம் இருக்குது. இந்த வளாகம் வந்து 1918 ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே உருவாக்கப்பட்டுருச்சு. முதலாவது கண்காணிப்பு கோபுரத்துல இருந்து இரண்டாவது கண்காணிப்பு கோபுரத்தை நோக்கி போயிட்டு இருக்கான். பாதுகாவலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து 6 அகலம் இருந்துச்சு அந்த கோபுரத்துல. முதலாவது கோபுரத்துல இருந்து இரண்டாவது கோபுரத்துக்கு போகக்கூடிய மதில் சுவர் வந்து ஒரு 4-3 அகலத்துல இருக்கு. பணிக்கட்டு வழியா ஏறி வந்து இது வழியா வர வேணாம். இது இந்த கோட்டையினுடைய சுற்றுப்புறம். ஒரு மைதானம் மாதிரி காட்சி. 7 கோபுரம் இருக்குது. இதில் ஒவ்வொரு கோபுரமாக ஒவ்வொரு திசையில் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து 7 கோபுரங்கள். அதுக்கு படிக்கட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கோட்டையோட சுவர் வந்து சிதிலமடைஞ்சு தான் இருக்குது. இந்த கமுதி கோட்டையினுடைய இது வந்து இரண்டாவது பாதுகாப்பு கோபுரம். மொத்தம் 7 கோபுரம் இருக்குது. அதுக்கடுத்து 3வது பாதுகாப்பு கோபுரம். அதுக்கடுத்து உள்ளது 4வது, 5வது, 6வது, 7வது இந்த மாதிரி இருக்குது வரிசையாக. இந்த கோட்டைகளை வந்து படை வீரர்கள் வந்து ஆயுத பயிற்சி எடுத்திருக்காங்க. அதனால இந்த கோட்டையினுடைய உட்புறம் வந்து மைதானம் போல் காட்சி அளிக்குது. எந்த ஒரு கட்டடமும் இல்லாமல் இது ஆயுத பயிற்சி எடுக்கிறதுக்காகவே முக்கியமாக கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த கோட்டையினுடைய சுவர் வந்து முழுக்க முழுக்க சுண்ணாம்பு கடுக்காய் முட்டை இதுகளை வச்சு தான் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் கட்டப்பட்டது 300 பழமையான கோட்டையை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து 3வது பாதுகாப்பு கோபுரம். இந்த கோபுரத்துக்கு மேலே இருந்து பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து பாதுகாப்பளிச்சாங்க. கோட்டையினுடைய 4வது பாதுகாப்பு கோபுரம் இது. எல்லா கோபுரத்துக்குமே படிக்கட்டு இருக்குது. ஓரளவு ஏறி மேலே போய் பார்க்க முடியாது என்ன இருக்கு. பாதுகாப்பு கோட்டையினுடைய 4வது பாதுகாப்பு கோபுரம் தெற்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு. இதிலிருந்து பார்த்தோம்னா அது வெளிப்பக்கத்தில் உள்ள பகுதிகளை பார்க்க முடியும். எதிர்க்கு இருக்குது அப்படின்னா இங்கே இந்த கோட்டையில் வந்து பாதுகாப்பு பணியில் வீரர்கள் இருக்கும்போது எதிர்நாட்டு படை வீரர்களோ அல்லது மற்ற நாட்டை சேர்ந்த படை வீரர்கள் இந்த பகுதியில் வந்து சுற்று பகுதியில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை கண்காணிக்க மூலமாக கண்காணிக்க தான் அந்த கோபுரம். அப்படி கண்காணித்த வீரர்கள் வந்து உடனே தாக்குறதுக்காக இந்த கோட்டையை வந்து அமைச்சிருக்காங்க. இந்த கோட்டை வழியே வந்து துப்பாக்கி வந்து ஆயுதங்களால் தாக்குறதுக்காக இந்த கோட்டையை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க. இங்கேருந்து எதிரிகளை தாக்கக்கூடிய வகையில் இந்த ஓட்டைகள் அமைப்பு இருக்குது. இங்கேருந்து பார்த்தோம்னா கமுதியினுடைய அந்த சுற்று வட்டார பகுதி நமக்கு முழுமையாக தெரியும். இந்த கோட்டையினுடைய மேற்கு புறம் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சுற்று வட்டார பகுதி நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். மூன்றாவது பாதுகாப்பு கோபுரத்தின் மேலே இருந்து பார்த்தோம்னா கோட்டைக்கு பக்கத்தில் தானிய கிடங்கு இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோபுரத்தினுடைய பாதுகாப்பு சுவர்லேயும் ஓட்டை வந்து போடப்பட்டிருக்கு. இங்கேருந்து வீரர்கள் கண்காணிக்கிறதுக்காகவும் இதிலிருந்து தாக்குறதுக்காகவும் இந்த ஓட்டை அமைப்பு எல்லா கோபுரத்தினுடைய பாதுகாப்பு கோபுரத்திலையும் வச்சுருக்காங்க. சவத்தில்
பாதுகாப்பு கோபுரத்துக்கு அருகில் ஒரு தானிய கிழங்கு இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா வட்ட வடிவில் இருக்கக்கூடிய ஒரு தானிய கிழங்கு இந்த கோட்டைக்கு பக்கத்துலேயே அமைக்கப்பட்டிருக்கு. கோபுரம் வந்து சேதம் அடைஞ்சிருக்கு. இந்த இடத்துல கூட பாதை வச்சிருந்துப்பாங்க போல, அதை அடைச்சிருக்கு. இங்க உள்ள படை வீரர்களுக்கு தானியங்களை சேகரிக்கக்கூடிய ஒரு தானிய கோட்டையினுடைய பாதுகாப்பு கோபுரத்தில் சுற்றுச்சுவரில் வந்து இரண்டு விதமான துளைகள் இடப்பட்டிருக்கு. இந்த இரண்டு விதமான துளைகளில் மேலே இடக்கூடிய துளை வந்து நேராக இருக்குது. ஏன் நேராக இருக்குது அப்படின்னா, எதிரிகள் வந்து தூரத்தில் வரும்போது தாக்குறதுக்காக இந்த துளையும், எதிரிகள் அருகில் வந்துட்டாங்கன்னா தாக்குறதுக்கு இது வந்து சரிவாகவும் இருக்குது. இது நேராக இல்லை, மேலே உள்ள துளை வந்து நேராக இருக்குது, கீழே உள்ள துளை வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. கீழ்ப்பகுதியை பார்க்குறதுக்கான அமைப்பில் இந்த துளைகள் இருக்குது. இங்கேருந்து அருகில் வந்துட்டாங்கன்னா தாக்குறதுக்காக இந்த துளைகளும், தூரத்தில் வரும்போதே தாக்குறதுக்காக மேலே உள்ள துளைகளும் இருக்குது. இந்த இரண்டு விதமான துளைகளும் வந்து எதிரிகளை தாக்குவதற்காக விடையப்பட்டிருக்கு. அது எதிரி படைகளை வந்து வரும்போது துப்பாக்கியை வந்து இதன் மூலம் வச்சு தாக்குறதுக்காக இதில் ஒரு வரி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது மூலமாக வச்சு தான் துப்பாக்கி வச்சு தாக்கியிருக்காங்க. அருகில் வந்துட்டாங்கன்னு சொன்னால் கீழே வந்து அமர்ந்து இந்த துளை வழியாக தான் தாக்கியிருக்காங்க. இது வந்து கீழ்ப்பகுதியை பார்க்குற மாதிரி வந்து ஓட்டை வந்து தனிவாக இருக்குது. இந்த கோட்டையினுடைய 5வது பாதுகாப்பு கோபுரம், அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கோட்டை வந்து எப்போ கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, இந்த கோட்டையினுடைய சிறப்பு என்ன, இது எல்லாத்தையும் நம்ம வந்து வரிசையாக மேலே போயிட்டு பார்ப்போம். இருபதுக்கும் மேற்பட்ட படைவீரர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த இடவசதி இருக்குது கோட்டையினுடைய மேல்புறத்தில். நம்ம கோட்டையினுடைய மேல்புறத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த கமுதி கோட்டையினுடைய 5வது பாதுகாப்பு கோபுரத்தில் இருக்கோம். இந்த கோட்டையினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 17ஆம் நூற்றாண்டில் ராமநாதபுரம் பகுதியை ஆட்சி செய்த விஜய ரகுநாத சேதுபதி என்ற உடையத்தேவர், அவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டை வந்து அவருக்கு பின்னாடி ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அவங்க கைப்பற்றினாலும் அவங்க சிறிது காலம் வந்து கைப்பற்றி வச்சுருந்துருக்காங்க. இந்த கோட்டைக்கு வந்து கட்டபொம்மன் கோட்டை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வரி விதிப்பு கூட்டம் போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து கட்டபொம்மன் இது வழியாக வரும்போது இந்த கோட்டையில் வந்து தங்கியிருந்துட்டு போயிருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்து அவருடைய சகோதரர் பூமத்துறை வந்து இந்த கோட்டையில் சில நாட்கள் தங்கியிருந்ததாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுது. இந்த கோட்டை வந்து சிவகங்கை ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து சின்ன மருது பெரிய மருது அந்த மருது சகோதரர்கள் வந்து இந்த கோட்டையில் சில காலம் தங்கியிருந்திருக்காங்க. இந்த கோட்டையினுடைய மைதானம் வந்து உள்புறமாக இருக்குது. இந்த கோட்டையினுடைய நடுவில் ஒரு வட்ட வடிவிலான மைதானம் இருக்குது. இந்த மைதானத்தில் வந்து போர் பயிற்சி நடைபெற்றிருக்கு. ஆயுதங்கள் நிறைய இங்கே வச்சுருந்துருக்காங்க. அந்த ஆயுதங்களை வச்சு தான் வந்து போர் பயிற்சி எடுத்திருக்காங்க. அதுக்கான மைதானம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மைதானத்தில் தான் வந்து போர் பயிற்சி நடைபெற்றிருக்கு. படை வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்ட ஒரு மைதானம். இந்த கோட்டை வந்து இது போல 9 கோட்டைகள் கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுது. அந்த 9 கோட்டைகளில் கமுதியில் வந்து குண்டாறு அப்படின்னு ஒரு ஆறு போயிட்டுருக்கு. அந்த குண்டாறு ஏற்பட்ட காற்று வெள்ளத்தால் 8 கோட்டைகள் வந்து சேதம் அடைஞ்சு வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டதாக குறிப்புகள் சொல்லப்படுது. அந்த வெள்ளத்தில் வந்து தப்பிச்சு இருக்கக்கூடிய ஒரே கோட்டை இந்த ஒரு கோட்டை தான். இந்த கோட்டையும் அந்த வெள்ளத்துக்கு காட்டாற்று வெள்ளத்துக்கு சிறிது பாதிப்பு செஞ்சிருக்கு. கோட்டையினுடைய சுற்றுச்சுவர்களில் இருக்கக்கூடிய கற்கள் எல்லாம் வந்து செதைச்சிட்டு போயிடுச்சு. வெள்ளத்தில் இந்த கோட்டையினுடைய சுற்றுப்புற சுவரனுடைய கற்கள் எல்லாம் அரிச்சிட்டு போய் பல கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த கற்கள் சிதைஞ்சு கிடக்கிறதா வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுது. இந்த கோட்டையை வந்து கட்டுறதுக்கு இந்த கோட்டைக்கு பக்கத்திலே அருகிலே உள்ள பாறைகளை வெட்டி எடுத்து அந்த பாறைகளால் தான் இந்த கோட்டையை கட்டப்பட்டிருக்கு. அதோட இந்த கோட்டை முழுக்க முழுக்க செங்கல் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பகுதியிலேயே செங்கல் தயாரிக்கப்பட்டு இங்கேயே சுட்ட செங்கலால் இந்த கோட்டையை வந்து முழுக்க கட்டியிருக்காங்க. இந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய கற்களாலையும் செங்கலாலையும் இந்த கோட்டை வந்து கட்டி எழுப்பப்பட்டிருக்கு. இந்த கோட்டை கட்டுறதுக்காக சுற்று வட்டார பகுதிகளில் தோண்டி பாறைகளை எடுத்திருக்காங்க. அந்த தோண்டி எடுக்கப்பட்ட பாறைகளை பார்த்து நீங்கள் பார்க்குறீங்க, அது ஒரு அகலி போன்ற அமைப்பில் காணப்படுது. இதிலிருந்து கற்களை தோண்டி எடுத்தது தான் இந்த கோட்டையினுடைய முழு அமைப்பு. நீங்கள் பார்த்துட்டு இந்த கோட்டை லெவலில் நிறைய கற்கள் வந்து பேர்ந்து விழுந்ததுக்கான அடையாளம் இருக்குது. இதிலேருந்து கற்கள்லாம் பேர்ந்து இதில் விழுந்துருச்சு. இந்த கோட்டையை வந்து சுற்றுலாத்தலமாக அறிவித்து சுத்தம் செய்து பராமரிக்கப்பட்டால் இன்னும் நிறையா பொதுமக்கள் வரலாற்று ஆய்வாளர்களும் வந்து போகக்கூடிய வசதியாக இருக்கும். இந்த கோட்டையில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு சுரங்கப்பாதை இருந்ததாகவும், அந்த சுரங்கப்பாதையை இப்போ செங்கற்களால் வச்சு அடைக்கப்பட்டதாகவும்
வரலாற்று குறிப்புகள் சொல்லப்படுது. இதாக கூட இருக்கலாம், ஆனால் இப்போ அடைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு முழுமையாக தெரியல. 1966 ஆண்டு தமிழக தொல்லியல் துறையினரால் புராதன சின்னமாக அறிவிக்கப்பட்டு கைப்பற்றி அவங்க அதற்கு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த கோட்டை முழுக்க முழுக்க தமிழக தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கோட்டை வந்து பல பல பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணை கவரக்கூடிய அளவுக்கு இருக்காது. இந்த கோட்டை வந்து மேலே வந்து மதில் மாதிரி வச்சு வச்சு கட்டியிருக்காங்க. அது அவருடைய இது அமைப்பு மேலே பார்த்துட்ருக்கீங்க. கோபுரத்தினுடைய உயரப்பகுதியில் இதே பகுதியில் வெட்டி எடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாறையுமே அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சு கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கலாம் பெரிய பெரிய பாறைகள். இந்த பகுதியிலேயே செய்யப்பட்ட செங்கற்கள், இந்த பகுதியிலேயே வெட்டி எடுக்கப்பட்ட பாறைக்கற்கள், இதை வச்சு இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கரடுமுரடான கோட்டையை தான் தெரியும். பல பலன்னு அழகாக அந்த அளவுக்கு தோற்றம் அளிக்காது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோட்டையினுடைய 6வது பாதுகாப்பு கோபுரம். அதுக்கான படிக்கட்டு தான் இது. இந்த கோட்டையினுடைய இந்த மைதானத்தில் உள்புறமாக வந்து கமுதியை சேர்ந்த தனி ஆயுதப்படையினருக்கு இங்கே துப்பாக்கி சூடு பயிற்சி நடைபெற்றிருக்கு. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோட்டையினுடைய 7வது பாதுகாப்பு கோபுரம். அது மேலே போய் பார்க்கலாம். மொத்தம் 7 பாதுகாப்பு கோபுரம். நம்ம 1வது கோபுரத்துலேருந்து 7வது கோபுரம் வரைக்கும் ஒரு கோபுரமும் படை வீரர்கள் பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட கோபுரம். இந்த 7வது கோபுரத்துலேருந்து பார்த்தோம்னா கோட்டையினுடைய வடக்கு புறத்தில் ஒரு கோவில் இருக்குது. அதுதான் கோட்டை முனீஸ்வரர் கோவில். அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த 7வது கோட்டையில் வந்து தமிழ்நாடு தொழில் துறை சார்பாக வந்து கட்டபொம்மன் கோட்டை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதாகை வச்சுருக்காங்க. இந்த கமுதி கோட்டையினுடைய வடக்கு திசையில் ஒரு கோட்டை முனீஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த கோட்டை முனீஸ்வரர் கோவில் வந்து கமுதி தனி ஆயுதப்படை அவங்களோட நிர்வாகத்தால் இப்போ பராமரிக்கப்பட்டு வருது. இது முழுக்க இப்போ அவங்களோட நிர்வாகத்துக்கு கீழே தான் இருக்குது. இதுதான் அந்த கோட்டை முனீஸ்வரர் கோவில். கோட்டையினுடைய வடக்கு திசையில் இருக்குது. கிழக்கு பார்த்த அமைப்பில் கோவில் கட்டியிருக்காங்க. தமிழ் சரிதா. இந்த கோட்டைக்கு உள்ளே நுழையிறதுக்கும் இந்த முனீஸ்வரர் கோயிலுக்கும் இதுதான் வந்து நுழைவாயிலாக இருக்குது. இது போன்ற வரலாற்று சிறப்பு மிக்க இடங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இணைந்திருங்கள் வரலாறு அறிவோம்.